தமிழக மீனவர்கள் மீது கப்பலை மோதவிட்டு இலங்கை கடற்படை தாக்குதல். படகுடன் நீரில் மூழ்கிய மீனவர் உயிரிழப்பு. உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் பெருமழை வெள்ளம். ஆறுகளைப் போல மாறிய சாலைகள். உத்தரகாண்டில் வெள்ளத்தில் சிக்கியது யானை. வனத்துறை போராடி யானையை பத்திரமாக மீட்டது. கேரளாவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். உத்தரகண்ட் பெருமழை வெள்ளத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழப்பு. ஹோட்டலில் சிக்கி தவித்த 6 பேரை பத்திரமாக மீட்ட ராணுவம். இடுக்கி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. பெரியாறு கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உப்படங்களில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. குடியிருப்புகளில் மழைநீர் வடியாததால் இன்னல் தொடர்வதாக மக்கள் குமுறல். சென்னை நெமேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. 2 அலகு கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். ஹிந்தி தெரிந்தால் மட்டுமே உணவு விநியோகம் என்று கூறிய ஜொமேட்டோ நிறுவன ஊழியர் பணி நீக்கம். தமிழர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பெண்களுக்கு 40% இடம் ஒதுக்கப்படும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அறிவிப்பு. ஜெயலலிதா வழி நின்று கரம் கோர்ப்போம் பகை வெல்வோம் என தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம். அதிமுக காக்கப்படும் என சூளுரை. நடுக்கடலில் மீனவர்களிடையே பயங்கர மோதல். வலைகளை கிழித்து எறிந்ததால் நாகை பூம்புகார் மீனவ கிராமங்களில் பதற்றம். கீழடி அகழ்வு குழிகளை மூடாமல் அனைத்து நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் பார்க்க ஏற்பாடு. வணிக தொடர்புக்கான சான்றுகள் கிடைத்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.